ஆக்ஸ் சாப்டர் 3:13 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள். த காட் ஆஃப் ஆப்ரகாம் அண்ட் ஆஃப் ஈசாக் அண்ட் ஆஃப் ஜாக்கப், த காட் ஆஃப் அவர் ஃபாதர் ஹாஸ் குளோரிஃபைடு ஹிஸ் சன் ஜீசஸ். அப்போஸ்தலர் 3:13. ஆப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். ஆக்ட்ஸ் சாப்டர் 3:13 நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள். த காட் ஆஃப் ஆப்ரகாம் ஈசாக் அண்ட் ஜாக்கப், த காட் ஆஃப் அவர் ஃபாதர் ஆஸ் குளோரிஃபைடு சர்வன் ஜீசஸ். அப்போஸ்தலர் 3:13. ஆப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய ஊழியராகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவர்கள் அர் ரஹ்மான் ஒரு குமாரனை தனக்கென எடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவனோ மிகவும் தூயவன். அப்படி அல்ல, அல்லாஹுவின் குமாரர்கள் என்று இவர்கள் கூறுவோர் எல்லோரும் அல்லாஹுவின் கண்ணியமிக்க அடியார்களே ஆவார்கள். ஆகவே நபியே, நீர் இந்த காபிர்களுக்கு வழிபடாதீர், மாறாக இந்த வேதத்தை சத்தியத்தை எடுத்துரைக்க அவர்களிடம் பெரும் முயற்சி செய்வீராக. அவர்கள் இந்த குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத பிறரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். அறிவிலிகளை, நான் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்க வேண்டும் என்று என்னை நீங்கள் ஏவுகிறீர்களா என்று நபியே நீர் கூறுவீராக. அன்றியும் உமக்கு முன் இருந்தவர்களுக்கும் வஹி மூலம் நிச்சயமாக அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், நீவிர் இறைவனுக்கு இணை வைத்தால் உம் நன்மைகள் யாவும் அழிந்து நஷ்டமடைபவர்களாகி விடுவீர்கள் என்பதுவே ஆகும். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார்.